வாட்ஸ்அப் ஆப்ல ப்ளூடூத் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது. இந்த ஒரு ப்ராப்ளம் எப்படி வந்து பிக்ஸ் பண்றது அப்படிங்கறதான் வந்து பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூடூத் வந்து ஷோ ஆகாம இருக்கிறது ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்னா வாட்ஸ்அப் ஆப்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு பிரைவேசி கிளிக் பண்ணீங்க, ரீட் டிஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஆஃப்ல வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ப்ளூடூத் அப்படின்றதே வந்து ஷோ ஆகுது. இப்போ உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் அனுப்புறாங்கன்னா அந்த மெசேஜ் நீங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெறும் டபுள் டிக் தான் வந்து காட்டும், ப்ளூடூத் வந்து காட்டாது. அதே மாதிரி நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜஸ் அவங்க வந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வந்து காட்டாது, டபுள் டிக் மட்டும் தான் வந்து காட்டும். சோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ப்ளூடூத் வந்து தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு பிரைவசி நீங்க கிளிக் பண்ணதுமே ரீட் ரிசீப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ப்ராப்பரா அந்த ப்ளூடூத் எல்லாமே ஷோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் அப்படின்றது வாட்ஸ்அப்ல வந்து ஷோ ஆகும். சோ இப்போ இந்த வீடியோல இந்த ப்ளூடூத் பத்தி டீடைல்டா வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. இதுல எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.